இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 23/11/2020 திங்கட்கிழமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21. இறைவார்த்தை 3. அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு செல்வர்கள் காணிக்கை போடுவதையும் ஏழை கைம்பெண் காணிக்கை போடுவதையும் கவனித்தார். செல்வந்தர்கள் தங்களின் மிகுதியான செல்வத்தில் இருந்துதான் பிறர் காண வேண்டும் என்கின்ற பெருமையிலும் ஆணவத்திலும் கடவுளுக்கு அஞ்சாமல் காணிக்கை போடுகின்றனர். ஏழை கைம்பெண் தன்னிடம் உள்ளதை இறைவனுக்கு முக மலர்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் காணிக்கை போடுவதையும் இயேசு கண்டிருக்கலாம். அதனால்தான் இயேசு கைம்பெண்ணின் மிகுதியான காணிக்கை என்று பெருமையாக சொல்கிறார். ஏனெனில் கடவுளுக்குரிய காணிக்கையை முக மலர்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் பக்தியோடும் தன் பிழைப்புக்கு ஏற்றவற்றை கடவுள் தருவார் என்ற நம்பிக்கையில்தான் இந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. இந்த காணிக்கை ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள காணிக்கையாக இயேசுவின் பார்வையில் உள்ளது. இந்த ஏழை கைம்பெண் மேல் இயேசுவுக்கு எவ்வளவு கரிசனை இரக்கம். நாமும் கூட இச்சமூகத்தில் உள்ள ஏழை கைம்பெண்களை ஒதுக்கி தள்ளாமல் நம்மாலான உதவிகளை செய்வது இறைவனுக்கு ஏற்ற காரியம். நீதிமொழிகள் நூலில் கூட வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறது. நாமும் நம்முடைய நற்செயல்கள் பெயருக்காகவோ புகழுக்காகவோ அல்லாமல் உண்மையான நல்ல எண்ணத்துடன் நம் செயல்கள் அமைந்திட நம் வாழ்வை இறைவனுக்கு காணிக்கையாக்கிடுவோம். ஏழை கைம்பெண் மீது பட்ட இயேசுவின் பார்வை நம்மீது இரக்கம் காட்டும் என்ற நம்பிக்கையில் நலமுடன் நம் வாழ்வை தொடர்வோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாள்விற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இன்றைய வாழ்வின் நல் வார்த்தையாக மேலும் உங்களுடைய குழந்தைகள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.